வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் பழனி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்சிசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்சிசிபினா என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்சிசிபியோட ஒர்க்கிங்கை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செக் பண்ணவும் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்கிட்ட ஒரு 4-pole ஆர்சிசிபி இருக்குது. இதை வந்து நீங்கள் 3-phase-க்கும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் பேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. இங்கே நியூட்ரல்னு மார்க் பண்ணியிருக்காங்க, 1, 3, 5 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் நியூட்ரல் இருக்கும், 2, 4, 6 மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா மேலே இன்கமிங் நியூட்ரலையும் கீழே அவுட்கோயிங் நியூட்ரலையும் எடுத்துக்கணும். இதில் வந்து 3-phase-ஐ வந்து 3 phase-ஐயும் கொடுத்து அவுட்புட்டில் 3 phase எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குங்கிறனால இந்த நியூட்ரலையும் இது ஒரு ஃபேஸையும் எடுத்துக்கலாம், மற்ற ரெண்டையும் வந்து டம்மியாக விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே சிங்கிள் ஃபேஸை வச்சு தான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த நியூட்ரலையும் இந்த 1-ங்கிற ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சப்ளை எடுத்துக்க போகிறேன். இன்கமிங்கு இதனுடைய அவுட்புட் இந்த ரெண்டில் இருந்தும் வந்து அவுட்புட் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் 2 type ஆஃப் லோடு எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 50 watts LED லேம்ப் ஒன்று எடுத்திருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 40 watts இன்கண்டசன் லேம்ப் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதில் 1 லோட் ஆகும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த பல்பு வந்து ஒரு ஹியூமன் பாடி மாதிரி வச்சு, ஸோ இது வழியாக கரண்ட் பாஸ் பண்ணி ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டும் வந்து எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேம்பை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நியூட்ரல் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து மீட்டருக்கு சீரியஸாக கொடுத்துருக்கேன். இதை வந்து மில்லி ஆம்ஸில் போட்டிருக்கேன், ஏசி மில்லி ஆம்ஸில் வந்து போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த லேம்ப் வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு வந்து 188.8 மில்லி ஆம்ஸ் வந்து லோடு எடுக்குது. அடுத்தது இன்னொரு லேம்ப் இருக்குது, அது எவ்வளோ எடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது லேம்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ ஆம்ஸ் மில்லி ஆம்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சுவிட்சை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 401.8 மில்லி ஆம்ஸ் வந்து இந்த இன்கண்டசன் லேம்ப் எடுக்குது. இந்த ஆர்சிசிபியில் 63 amps ஆர்சிசிபி, அதாவது 63 amps என்னென்னா இந்த அவுட்புட்டில் இருக்கிற லோடு வந்து 63 amps மேலே வந்து இன்கேஸ் ஆஃப் ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது, வைண்டிங்கோ இல்லை ஒரு ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதுன்னா அந்த டைமில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த 63 amps. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டேம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 milliamps ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஐ போட்டு என் போட்டு 100 milliamps கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா இதுக்குள்ளே இருக்கிற கரண்ட்டு, உள்ளே போகிற கரண்ட்டு, வெளியே போகிற கரண்ட்டு, இதனுடைய பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 100 milliamps இருந்துச்சுன்னா இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகாது. அதுக்கு மேலே எப்போ போகுதோ அப்போ வந்து ட்ரிப் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நியூட்ரலும் ஃபேஸும் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எர்த் பாயிண்ட் வந்து தனியாக இருக்குது. இப்போது இதில் ஃபஸ்ட் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது பார்த்திங்கன்னா நியூட்ரலும் ஃபேஸும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா கனெக்ஷனும் இருக்கும். ஃபேஸ் நியூட்ரலுக்கு பேரலாக எல்லா லோடும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ணும்போது சப்ளை இது வழியாக லைட்டுக்கு போயிட்டு ரிட்டன் நியூட்ரல் வழியாக வந்து ஆர்சிசிபிக்குள்ளே போய் தான் ரிட்டன் போகுது. ஸோ அந்த மாதிரி போகும்போது இதில் வந்து அன்பேலன்ஸ் வராது, இந்த ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகாது. ஆனால் இதுக்கு இன்னொரு லோடு வந்து, அதாவது நம்ம என்றைக்காவது வந்து ஒரு ஃபேஸை வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாடி கரண்ட்டு வந்து நம்ம வழியாக பாஸ் ஆகி எர்த்து வழியாக ரிட்டர்ன் போகும். அதாவது இந்த ஆர்சிசிபிக்கு உள்ளே போகாமல் எர்த்து வழியாக வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த ஆர்சிசிபி வந்து வேலை செய்யும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு லேம்ப் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 400 milliamps எடுக்கிற லேம்ப்பை முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதை வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்க வேண்டியதுக்காக ஒரு க்ளவுஸை போட்டு மூடியிருக்கேன். இந்த இதனுடைய நியூட்ரலை பார்த்தீங்கன்னா இங்கே எர்த்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரலை வந்து நம்மளுடைய கால் மாதிரியும் இந்த ஃபேஸ் வந்து நம்மளுடைய கை மாதிரியும் நினச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெட்டு வந்து ஃபேஸில் போய் டச் ஆகும்போது நம்ம பாடி வழியாக கரண்ட் பாஸ் ஆகி இந்த எர்த்து வழியாக ரிட்டர்ன் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு வந்து இதுக்குள்ளே இது வழியாக வந்த கரண்ட்டு இது வழியாகவே ரிட்டர்ன் போகாமல் வெளியில் போகிறதுனால இந்த ஆர்சிசிபி வந்து கண்டிப்பாக வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அதை தான் வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து
நார்மல் லோடை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 188 mA எடுக்கிற ஒரு லேம்ப்பு. 188 mA பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வழியாக உள்ளே வந்து லேம்புக்கு போயிட்டு அதே 108 mA வந்து ரிட்டன் இந்த நியூட்ரல் வழியாக போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகாது. எப்போ வந்து இந்த லேம்பை வந்து நான் அந்த ஃபேஸில் டச் பண்ணுறனோ அப்போது 400 mA வந்து இது வழியாக போயிட்டு நியூட்ரல் வழியாக போகாமல் வெளியே எர்த்து வழியாக போகிறதுனால இந்த ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகிடும். முதல்ல இருந்த 188 ப்ளஸ்ஸு இந்த 400 சேர்ந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 500 மேலே போகும். ஆனால் இதில் ரிட்டர்ன் போகிற கரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேம்புடைய ஃபஸ்ட் லேம்புடைய கரண்ட்டு மட்டும்தான் போகும். அதாவது 188 mA மட்டும்தான் போகும். இதனோட 400 mA இதில் ரிட்டர்ன் போகாதனால இது என்ன ஆகுனா அந்த 100 mA விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது ட்ரிப் ஆகிடும். ஸோ அது எப்படின்னு இப்போ செக் பண்ணுவோம். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஹேண்டுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபேஸில் வந்து அதாவது அவுட்புட்டில் இன்புட்டில் டச் பண்ணக்கூடாது, அவுட்புட்டை தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளக் பாயிண்ட்லலாம் வரும். ஸோ இப்போ அதில் வந்து நான் டச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்து இது ட்ரிப் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஆர்சிசிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து வீட்டில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃபு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்சிசிபி வந்து கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு டெஸ்ட் பட்டன் இருக்குது. இது ஆனில் இருக்கும்போது இந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ட்ரிப் ஆகும். ஸோ இது எப்போ இதை வந்து நம்ம அடிக்கடி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஹியூமன் பாடி பார்த்திங்கன்னா 100 mA வந்து நம்ம பாடிக்கு அது ரொம்ப அதிகமான கரண்ட்டு. அந்த மாதிரி அந்தளவுக்கு கரண்ட்டு போகும்போது ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஆனால் இந்த ஆர்சிசிபி யூஸ் பண்ணும்போது 100 mA வந்து ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு தான் பாஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு சேஃப் தான். ஸோ அதனால் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆர்சிசிபி வந்து ஏன் வந்து 100 mA வச்சுருக்காங்க, 0 mA வச்சாங்கன்னா அந்த பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லலாம். பட் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா லோடும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பேலன்ஸ் ஆகிருக்காது, கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த லீக்கேஜ் எல்லாம் டாலரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த 100 mA வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 100 mA மேலே போகும்போது இது வந்து வேலை செய்யும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எலக்ட்ரான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சேனலில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.